பிரீத்தம் ஜிஜி அஃபீஷியல் யூடியூப் சேனலில் வந்து ஆப் எல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறக்கு இந்த வீடியோவுக்கு வந்திருக்கீங்க. இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் யூடியூப்பில் பிரீத்தம் ஜிஜி அஃபீஷியல் யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது இப்போ நம்ம அந்த வீடியோக்குள்ளே எந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற லிங்க்கை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ வந்து கீழே பார்த்தீங்கன்னா டைட்டில் கொடுத்துருப்பாங்க. அந்த டைட்டில் பக்கத்தில் ஒரு ஏரோ மார்க் இருக்கும், இல்லைன்னா அந்த டைட்டில் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதியிருக்கிறது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மோர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்டுக்குங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அப்படியே கீழே படிச்சுட்டு பார்த்துட்டே வந்தீங்கன்னா நம்மளோட சோசியல் மீடியா லிங்க் எல்லாமே இருக்குது. எதில் வேணாலும் நீங்கள் இருக்கிறீங்களோ அதில் என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், உடனடியாக அப்டேட் அதில் கிடச்சிக்கிட்டு இருக்கும். எல்லாத்தோட லிங்க்கும் ஒரே லிங்காக இருக்கும். மை ஆல் சோசியல் மீடியாங்கிற லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா சோசியல் மீடியாவிலையும் என்னை ஃபாலோ பண்ணுறதுக்கான லிங்க்கு கீழே கிடச்சிரும். இல்லை தனித்தனியாக இருக்கிறதுலையும் நீங்கள் பார்த்துக்கலாம். பிளேலிஸ்ட்டு எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்கேன், அதுலேயும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டவுன்லோட் லிங்க் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் ஒன்று கூட்டு போகும். அது இந்த இடத்துலையே நீங்கள் பார்க்குறதா இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கலாம், இல்லைன்னா யூடியூப்லேருந்து நீங்கள் சில பிரச்சனை இருந்தது அப்படின்னா ஒவ்வொரு மொபைலில் ஒவ்வொரு சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும். அதனால் இப்படி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய 3 டாட்டை கொடுத்துருங்க. அதில் ஓப்பன் இன் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லி இருக்கும், அதை கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் க்ரோம்னு இருக்கும், கண்டிப்பாக க்ரோம் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. இல்லைன்னா உங்கள் ஃபேவரட் அப்ளிகேஷன் எதுவோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா யூடியூப்பில் இருக்கக்கூடிய டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ப்ரௌசரில் வந்து அதிகமாக நான் செக் பண்ணி பார்த்ததில்லை, அதனால நான் எப்போ யூஸ் பண்ணுறது க்ரோம் தான், அதனால நான் இதுக்கு வந்துட்டேன். இதில் அப்படியே கீழே தள்ளிகிட்டே வந்தீங்க அப்படின்னா கீழால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்கள் ஆதரவும் நட்பும் என்றும் எனக்கு முக்கியம், உங்கள் ஆதரவு தர சப்ஸ்கிரைப் செய்யவும் இருக்கு. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரீ தான். லைக் பண்ணுறதும் ஃப்ரீ தான், அதையும் தட்டி விட்டுருங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஆப் டவுன்லோட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே மறுபடியும் ப்ரௌசர்ஸ் எல்லாமே காட்டும், அதுலேயும் குரோமையே கொடுத்துருங்க. குரோமையும் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல இந்த ஆப்ஷன் வந்துடும். இதில் வந்து என்ன அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண போகிறீங்கிறது டிக்கில் இருக்கும். இதில் வந்து வியூ இன்ஸ் டேரா பாக்ஸ் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் இருக்கும், அது வேணால் நீங்கள் டேரா பாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சேவ்னு கொடுத்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது க்ரோம் மூலமாக நீங்கள் பண்ணும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய சேவ் ஐக்கானை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் ப்ரௌசர் காட்டும், ப்ரௌசர் கொடுத்துருங்க. க்ரோம் ப்ரௌசரையே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண உடனே டவுன்லோட் ஆப்ஷன் வந்துடும், டவுன்லோட் கொடுத்துட்டீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும், அவ்வளோதான். பிரீத்தம் ஜிஜி அஃபீஷியல் யூடியூப் சேனலில் வந்து போடக்கூடிய எல்லா அப்ளிகேஷனையும் இப்படி தான் டவுன்லோட் பண்ணணும், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் மீண்டும் சந்திக்கிறேன். பிரீத்தம் ஜிஜியுடன் எப்பொழுதும் இருந்திருக்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே நண்பா, இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.